ஹலோ எவ்ரிவான், நம்ம லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு ரிவெஞ்ச் என்ன தெரியுமா? நம்மளை ஹர்ட் பண்ணிட்டு போனவங்க முன்னாடி அவங்கள பற்றி நினைக்காமல் பேசாமல் இருக்கிறது. ஜஸ்ட் இக்னோர் த பர்சன், இதுதான். ஏன்னா அதில் கூட நம்ம மென்டல் ஹெல்த்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது. ஸோ லாஸ்ட் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 4, பாருங்கள். ஹாய் எவ்ரிவான், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா டு திருச்சியுடைய ட்ரெயின் ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட புது வீடை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா எல்லோரும் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டு இருக்கோம், லக்கேஜும் ரொம்ப சேர்ந்துருச்சு. ஸோ நான் இந்தியா வந்தப்போ அப்பா அம்மா வந்துட்டு என் லக்கேஜ் கொஞ்சம் வந்து திருச்சி போகிறப்ப எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க 1 வீக் தான் இருந்தாங்க கேரளாவில். ஸோ அந்த மெயின் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா வீடு ஃபினிஷிங்காக, ஃபைனல் ஃபினிஷிங்காக கிளம்பிட்டாங்க. ஸோ அதோட நான் வந்துட்டு 1 மந்த் இருந்தேன் கேரளாவில். அப்போ கொஞ்சம் நிறையா வந்து பொருள்லாம் வாங்கி லக்கேஜ் சேர்ந்துருச்சு. ஸோ இது எப்படி ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போக, கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம லிஃப்ட்லலாம் வந்து இறக்கணும் எல்லாமே. ஸோ ஃபைனலில் வந்து வாசிமும் ருபினா மாமி ஹஸ்பண்ட் மாமாவும் தான் ரொம்ப இது பண்ணி லக்கேஜெல்லாம் ஏற்றி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களே எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இது பண்ணி செஞ்சு கொடுத்தாங்க. அது கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு அந்த நேரம் மட்டும். ஸோ ஒருவேளை ட்ரெயினில் வந்து ஏறி உட்காந்துட்டோம். எதில் ட்ராவல் பண்ண உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ட்ரெயின்லேருந்து தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோடனே அப்புறம் சீட் கிடச்சி செட் ஆகி உட்காந்து அப்புறம் வந்துட்டு வீடெல்லாம் எப்படி இருக்க போகுது, ஸோ எப்படி இருக்கும், ஏன்னா நம்ம வீடியோ காலில் எவ்வளோ விஷயம் பார்த்துருப்போம். ஸோ அதை நேராக போய் பார்க்க போகிறப்போ எப்படி இருக்கும், நம்ம ரியாக்ஷன்ஸ்லாம் அப்படி கேப்சர் பண்ணலாம், அதெல்லாம் பேசிட்டு. ஸோ அப்புறம் இடையில சாப்பாடு வந்துச்சு, பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே டைம் ஓடிச்சு. எக்ஸைட்டடாக இருக்குது. வீடியோலையும் வீடியோ கால்லையும் பார்த்த வீடு வந்து இப்போ நான் நேராக பார்க்க போகிறேன். எல்லாருமே இங்கே தூங்கிட்டாங்க, அதனால தான் ஃப்ளாஷ் லைட் போட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம், இன்னும் ஒரு 3 ஹவர்ஸில் இருந்து திருச்சி வந்துடும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ நேற்று ஈவினிங் 7 o'clock மேலே கிளம்பி ஏர்லி மார்னிங் 5:30 அப்புறம்தான் திருச்சி வந்து ரீச் ஆனோம். அம்மா தான் ரிசீவ் பண்ண வந்திருந்தாங்க. வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும், சின்ன வீடோ பெரிய வீடோ அது ஒரு சொந்த வீடாக இருக்கணும் தான். வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு அதை பற்றி பேசும்போதெல்லாம் நமக்கு தெரியல, ஆனால் நம்ம அதை பார்க்க போகிறோம், அந்த மூமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ஃபீலே வந்து எனக்கு சொல்ல தெரியல. பிள்ளைங்க ஆல்ரெடி வீடு பார்த்துட்டாங்க முன்னாடியே வந்துட்டு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நீ திரும்பி நின்றுக்கோ, கீழே வீடு பார்க்குற வரைக்கும் குனிஞ்சே வா, அப்புறம் திரும்பி நின்றுட்டு பாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து மெதுவாக திரும்பி பார்த்தேன்.
ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் வந்து மறக்க முடியாத ஒரு மெமரியாக மாறுச்சு. ஸோ வீட்டுக்குள்ளே ஹாப்பியாக வந்து உள்ளே வந்துட்டேன். வீடியோ காலில் பார்த்ததுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஆஷாரிங்கெல்லாம் பார்த்தேன். அப்போது அம்மா வந்து அறிமுகப்படுத்தினாங்க, இதான் மோளோட வீடு அதெல்லாம் சொல்லிட்டு. அப்புறம் நேராக பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க எல்லாமே மலையாளிஸ், கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. நிறையா அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து இந்த வீடு வேலை, அப்பா மேலே உள்ள ரெஸ்பெக்டில் அந்த வீடு வேலை அவங்க ரொம்ப ஒரு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ குடியல் டைமும் நெருங்கிட்டனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் நேராக பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. வீடு பார்க்கும்போது கீழே வந்து கீழ் யூஸுக்கு எங்களுக்கு, மேலே வந்து 4 வாடகை வீடு போட்டிருக்கு. ஸோ அதில் 3 வீடு விட்டாச்சு, ஒரு வீடு வந்து அவைலபிளில் இருக்குது. இப்போதைக்கு வீடு குடியலுக்கு முன்னாடி தற்காலிகமாக அங்கே வந்து தங்கிக்கிட்டோம். ஸோ திருச்சிக்கு வந்தாச்சு, ஹவுஸ் வார்மிங் டேவும் நெருங்கிடுச்சு. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த வ்ளாகில். ஸோ கேரளாலேருந்து வந்ததில் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் பேர் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.